ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பட்டர் முறுக்கு பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சது. இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை, போட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு அரை கப் கடலை மாவு, எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஜலிச்சுக்கலாம். அரிசி மாவு 2 கப் போடலாம் அதே கப்பில். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குறுன்னா இருக்குது பாருங்கள். இதோடையே நம்ம சேர்த்துட்டோன்னா முறுக்கு எது செஞ்சாலும் வெடிக்கும். அதனால் இதை எடுத்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 1/2 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க வெளியே. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் எல்லா மாவும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்படி நம்ம பிடிச்சோன்னா இது மாதிரி வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பசைஞ்சிக்கலாம். நார்மல் வாட்டர் தான். நல்லா சாஃப்டாக ஒரு டோ வந்து நம்ம பசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து சாஃப்டாக பசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அச்சு எடுத்துக்கலாம். இது ஸ்டார் அச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு. தடவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து இதில் எடுத்துக்கலாம். நல்லா வந்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சமுள்ள மாவு வந்து ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா காஞ்சிரும் நம்ம செய்கிறதுக்குள்ள. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, முறுக்கு போட்டுக்கலாம். இது அப்படியே முறுக்கு மாதிரி போட முடியாது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த நொரெல்லாம் வந்து அடங்கிடுச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகட்டும். இப்போ பாருங்கள் எல்லா நொறையும் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். பட்டை முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த அளவில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.